அனைவருக்கும் வணக்கம். நான் பிசன். உங்களோட பேரை சொல்லி விடுங்க. என்ன பாக்க போறோம்? சீப்பு முறுக்கு சீப்பு முறுக்கு தான் எப்படி சென்ற பாக்க போறோம். அது நல்லா வேறமா தெரியல எனக்கு. என்ன பிள்ளைக்கும் போலாங்க. சரி, அதுக்கு தேவையான பொருட்களை நாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கோம். அது என்னன்றத அத்தை சொல்லுவா. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா காயந்தன் நாய் இல்ல, காயந்தன் போட்டாரு, ஜாழ்பணம் போட்டாரு. ஏன் ஜாழ்பணத்துல அலுவலா போட்டாராம். சரி, நாங்க சீப்பு முறுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சரியா, நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் சொல்லுங்க. ஒரு சுண்டு கோதம்பமா, அவிச்ச மாவோ அவிக்காத மாவோ? பச்சமா. பச்சமா? பச்சமா. அடுத்தது 100 கிராம் சீனி. 100 கிராம் சீனி. உப்பு தேவையானதான் எடுக்க அப்புறம் மஜ்ஜி எடுக்கிறேன். எண்ணெய். எண்ணெய். சரியா, அத உப்பு சொல்லிருக்கீங்களோ? சரி, கொஞ்சம் உப்பு எப்படி குழைக்க போறீங்களா? குழைக்க போறோம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு, இனிப்புக்கு உப்பு சேர்க்கும். அடுப்புல வச்சு பிடிக்கிற அளவுக்கு வரும். அது தண்ணியை விடுங்க, தெரியாது மக்களுக்கு. நெய்யா குழாச்சு இப்படி புட்டு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்தா தான் தண்ணியும் விட கணக்கா இருக்கு. சரி, உங்க ஆசைக்கு நெய் விட்டாச்சு. சரி, நாங்க தண்ணியை விட்டு குழாய்ப்போம். பிடிச்சி காட்டுங்க. சரி, பிடிக்க நெய்யில கொஞ்சம் குறைவா தான் வரும். மட்டும்தான் பாத்தீங்கன்னா உருட்டோன்னு மண்டி இல்லை. நாங்கள் இப்போ இந்த சீப்பு முறுக்கன்னா நான் சொல்லியிருக்கிறோம். அதுக்காண்டி இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி சின்னனா வைக்காலும் போதுமே. உருட்டோன்னு மண்டி இல்லை, சின்னனா வைப்பான். சரி, சீப்பு முறுக்குக்கு தேவையானது இப்படி வச்சாடா கண்டு செய்ய சுவாமே இல்லை. இதே மாதிரி சின்ன பிடுங்கி பிடுங்கி எடுத்துட்டு காட்டுறேன். ஓ, பிடுங்கி பிடுங்கி இப்படி போட்டு காட்டுங்க. அம்மா வழியா பார்க்குறாரு அங்கே சரிக்க ஒன்று செய்கிறது. அம்மா சரிக்கோ அம்மா அதை செய்கிறது. பாஸ் பண்ணுவான் சமயம் இல்லை. இங்கே பார்த்து சொல்லணும். பாஸ் ஆள் வெரி பாஸ் உருட்டி எடுத்து
அப்படி அவன் அப்ப நல்லா இருக்குமாம் அந்த முருகு சீனி பானியும் காய்ச்சி விடுற வழியான எல்லாத்தான் இருக்கும் சரி இது கொஞ்சம் பொடி எடுமே கிண்டி விடுங்க பொறிஞ்சு வேற கிண்டு அடுப்பமா இப்ப எடுத்துட்டு நாங்க சீனி பானியும் காய்ச்ச போறோம் எண்ணெய் எடுத்து போட்டு சரி இப்ப எடுத்தாச்சு கொஞ்சம் கரைஞ்சு வேற இடம் மாவு கிண்ணம் உங்களுக்கு சில மாதிரி இருக்குங்க எப்படி நாங்க செய்தது போல நீங்க செய்தது மட்டும் வித்தியாசம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் அம்மா பாய் காட்டுங்க பாய் பாய்.